காரணம், கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய தமிழறிஞர்கள், தனித்தமிழ் இயக்கம் கண்ட, தனித்தமிழுக்காக வாழ்நாளையே அர்ப்பணித்த, தமிழ்தான் தொன்மையான மொழி, அனைத்து மொழிகளுக்கும் தலையாய மொழி தமிழ் என்று நிறுவுவதற்காக தன் வாழ்க்கையின் முழு பகுதியையும் செலவிட்ட தேவநேய பாவாணர் அந்த சேலம் கல்லூரியில பேராசிரியராக இருந்தாராம். அப்படிப்பட்ட தேவநேய பாவாணர் அவருடைய அவருடைய மாணாக்கனாக இருந்து கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மிகச்சிறந்த கல்லூரிகள் எல்லாம் விட்டுவிட்டு நான் சேலம் நகராண்மை கல்லூரியிலே பயில வேண்டும் என்று நம்முடைய ஐயா விசிகே அவர்கள் விரும்பி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே அந்த கல்லூரியிலும் போய் சேர்ந்திருக்கிறார். அந்த கல்லூரியிலே சேர்ந்ததற்கு பிறகு அவருடைய படிப்பு அகாடமிக் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகளையும் தாண்டி அவருடைய கவனங்கள் வேறு திசைகளுக்கெல்லாம் சென்றிருக்கின்றன. காரணம், அவர் சமூக அக்கறையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார், பயணித்திருக்கிறார். நீங்கள் சமூக அக்கறை இல்லாமல் யாரும் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திவிட முடியாது, நடத்திவிட முடியாது. உங்களுக்கு கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வரும். கல்வி முடித்ததற்கு பிறகு, பட்டம் பெற்ற பிறகு ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும், அல்லது தனக்கான ஒரு தொழிலை துவங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பொருள் ஈட்ட வேண்டும், குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தை நல்ல வழியிலே செலுத்த வேண்டும். இது எல்லோருக்கும் இருக்கிற கடமை. இதிலிருந்து யாரும் விலகிவிடப் போவதில்லை, விலகிவிடவும் முடியாது. ஆனால் இதையும் தாண்டி சமூகத்தோடு இயங்கி போகிற, சமூக பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிற, சமூக பிரச்சனைகளை தன்னுள்ளே உள்வாங்கி கொண்டு அதற்கு ஒரு சமூகத்தினுடைய பொறுப்புள்ள ஒரு உறுப்பினராக தன்னுடைய பங்களிப்பை, மாற்று கருத்தை, மாற்று பங்களிப்பை செலுத்துகின்ற அந்த முகத்தான் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையோடு பொது வாழ்க்கையிலும் இயங்கி போக வேண்டும். அப்படி இயங்கி போகாத சமூகம் மேம்பட்ட சமூகமாக இருக்க முடியாது. சுயநலவாதிகள் நிரம்பி இருக்கிற சமூகம் மேம்பட்ட சமூகமாக என்றைக்கும் இருந்ததில்லை. இன்றைக்கு சமூகம் வழிநடத்திக் கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் அது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய சுமேரிய நாகரத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய மனித சமூகம் தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், யாரும் சுயநலவாதிகளால் இந்த சமூகம் வளர்ந்ததில்லை. யாரெல்லாம் சமூகத்தை பற்றிய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சிந்தித்தார்களோ, அவர்கள் எந்த பங்களிப்பை சமூகத்திற்கு செய்தார்களோ, அதன் மூலமாகத்தான் சமூகம் பல்வேறு காலகட்டங்களில் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். அப்படி அவர் சேலம் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது தன்னுடைய சமூக சிந்தனையை அவர் விரித்துக் கொண்டிருக்கிறார், விரிவாக்கி கொண்டிருக்கிறார். அதன் பயனாக மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த காலகட்டின 1940களிலே தமிழகத்திலே இருந்த மிகப்பெரிய ஆளுமைகளோடு பழகுகின்ற, பேசுகின்ற, அவர்களுடைய நன்மதிப்பை பெறுகின்ற வாய்ப்பை நம்முடைய விசிகே அவர்கள் அந்த இளம் வயதிலே பெற்றிருந்தார். நீங்கள் தேவநேய பாவாணர் என்பவர் மிகப்பெரிய ஆளுமை. அந்த காலகட்டத்திலே சேலத்தே மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்தவர் ஐயா நேத்து சுந்தரவடிவேலு. நேத்து சுந்தரவடிவேலு பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த கல்விமான். தமிழகத்தில் அவரை விட முதிர்ந்த இணை இயக்குநர்கள் இருந்த காலத்திலே நேத்துசுவை பற்றி நன்கு அறிந்து அவர்களை எல்லாம் தாண்டி நேத்துசு அவர்களை தமிழகத்தினுடைய கல்வித்துறை இயக்குனர், அதாவது பப்ளிக் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், பொதுக்கல்வியினுடைய இயக்குனராக அன்றைக்கு நியமித்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். 9 ஆண்டு காலம் காமராஜருடைய வாழ்க்கையும், காமராஜருடைய அந்த முதலமைச்சராக அவர் வாழ்ந்து காட்ட வாழ்க்கை, அந்த காலகட்டத்திலே நேத்துசு அவர்கள் ஆற்றிய பங்கு, பொது கல்லூரிய பொதுக்கல்வியுடைய இயக்குநராக ஆற்றிய பங்கு, இவற்றை எல்லாம் பற்றி நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், ஒரு இடத்திலே சொல்லுவோம், நேத்துசு அவர்களே பதிவிட்டிருக்கிறார்கள், அந்த 9 ஆண்டு கால உழைப்பிலே நாங்கள் எப்படி ஒரு குறிக்கோளுடன் செயல்பட்டோம் என்று சொன்னால், தமிழகத்திலே 13,000 பள்ளிகளை திறந்தோம். அது எப்படி என்று சொன்னால், 2 கிலோமீட்டருக்கு ஒரு துவக்க பள்ளி, 3-5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5-8 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்கின்ற அளவிலே நீங்கள் திட்டத்தை வகுத்து செயல்பட வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எனக்கு உத்தரவிட்டார். அதைத்தான் நான் செயல்படுத்தினேன் என்று அவர்கள் சொல்லி அதன் ஒரு வேடிக்கையாக ஒரு சொற்றொடரை அவர் பதிவு செய்திருப்பார். தமிழகத்திலே ஒரு காலத்திலே கல்வி நிலையங்களே இல்லாமல் இருந்தது போய் எப்படி மாறியது என்று சொன்னால், தடிக்கு விழுந்தால் துவக்க பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்கிற அளவிலே ஒரு நிலைமையை தமிழகத்திலே மாற்றி காட்டுவோம் என்று பதிவிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நேத்து சுந்தரவடிவேலு. அந்த நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் அந்த சேலம் மாவட்டத்தினுடைய
மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்த பொழுதுதான் நம்முடைய விசிகே ஐயா அந்த அங்க கல்லூரியிலே படித்திருக்கிறார். அவரோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பு என்றால் ஒரு ஆத்மாத்மான தொடர்பு அது. அவர் வீட்டுக்கு சென்று அவரோடு உரையாடுகின்ற பொழுது சில விஷயங்களை கல்வி சம்பந்தமாக பேசி அந்த கல்லூரியிலே சில நேரங்களிலே இவர்கள் நடத்துகின்ற பொது வாழ்க்கை விஷயங்களை முன்னிட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் வந்திருந்த போதெல்லாம் அவர்களை காப்பாற்றியவர் நேத்துசு அவர்கள். அப்படி நேத்துசு அவர்கள் இந்த மாணவர்களை காப்பாற்றியதற்கு யாரால் யார் உறுதுணையாக இருந்தார் என்று சொன்னால் நேத்துசு அவர்களுடைய துணைவியார் காந்தம்மாள் அவர்கள் தான் உறுதுணையாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் போய் அம்மையாரிடம் சொல்வார்களாம், அம்மையார் நேத்துசு அவர்களிடம் சொல்வார்களாம், நேத்துசு கல்லூரி பிரின்சிபாலிடம் பேசுவாராம். அப்படித்தான் இவர்கள் மீது பல நேரங்களிலே நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. நேத்துசுவையும் காந்தம்மாள் அவர்களை பற்றியும் சொல்லும் போது எனக்கு ஒரு சிறு செய்தி ஞாபகத்திற்கு வருகிறது. இது இதே போல ஒரு தன் வரலாற்று நூலை வெளியிட வேண்டும் என்று சென்ற ஆண்டிலே ஒரு வழக்கறிஞர் என்னை அழைத்தார், எங்கள் ஊர்க்காரர். அவருடைய தன் வரலாற்று நூலை வெளியிட்டேன். அவர் சென்னை பல்கலைக்கழகத்திலே வேலை செய்துவிட்டு பிறகு வழக்கறிஞராக வந்தவர், பிற்காலத்திலே வயதானவர். அவர் நேத்துசு மீது மிகுந்த நம்பிக்கை, மிகுந்த பற்றாளர். அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு பெண் குழந்தை பிறந்ததாம். அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் நேத்துசுவிடம் காட்டி இவருக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னாராம். உடனே நேத்துசு சொல்லியிருக்கிறார், கஸ்தூரிபாய் என்று வை, காந்தியுடைய மனைவியுடைய பெயர் கஸ்தூரிபாய் என்று வை என்று சொன்னாராம். இவர் ஒன்றும் சொல்லவில்லை, இவர் மாட்டேன் என்று சொல்லவில்லை. சற்று ஒரு நிமிடம் தயங்கி, ஒரு நொடி தயங்கி இருக்கிறார். ஏன் தயங்குகிறாய், கஸ்தூரிபாய் என்ற பெயர் பிடிக்கவில்லையா? அவரே பேசிவிட்டாராம், கஸ்தூரிபாய் என்ற பெயர் பிடிக்கவில்லையா, அப்படின்னால் என் மனைவி காந்தம்மாள் பெயரை வை என்றாராம். உடனடியாக இவர் சரி, அம்மாவுடைய பெயரை வைத்து விடுவேன் என்று அவருடைய பெண்ணுக்கு காந்தம்மாள் என்று தான் பெயரை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த அம்மையார் இருக்கிறார் இங்கே. அதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நேத்துசு அவர்கள் காந்தியினுடைய மனைவியினுடைய பெயர் கஸ்தூரி அம்மாள், அவருடைய பெயரை வை என்று சொன்னார். அதை தயக்கம் என்று அவர் புரிந்து கொண்டு அடுத்து வேறு யாராவது ஒரு பெண்மணியினுடைய ஒரு ஆளுமையினுடைய பெயரை சொல்லியிருக்கலாம். அவர் சொன்னார், என் மனைவியுடைய பெயரை வை என்று சொன்னார். என்னுடைய மனைவி காந்தம்மாள் மிக உயர்ந்த பெண்மணி, அவர் வந்து ஒரு ஒரு சிறந்த ஆளுமை, அவருடைய பெயரை நீ வைக்கலாம் என்கிற தைரியம் ஒரு மனிதனுக்கு வருகிறது பாருங்கள். நாமெல்லாம் அப்படி சொல்வோமா? ஆனால் அப்படிப்பட்ட தைரியம் அந்த நேத்துசு அவர்களுக்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நேத்துசு. இது எதற்கு விளைவாக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய விசிகே ஐயா கல்லூரி மாணவர், இன்டர்மீடியட் படிக்கக்கூடிய மாணவர், அவர் தேவனேயப்பாவானர், நேத்து சுந்தரவடிவேலு, இன்னும் அந்த பட்டியல் நீளுகிறது, திரு ஈ வி கே சம்பத், அதற்கு பிறகு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்று மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வருகிறார்கள். இவர்கள் அத்துணை பேர்களுடைய மனங்களையும் வென்று காட்டியவர் நம்முடைய விசிகே ஐயா தன்னுடைய கல்லூரி பருவத்தில் என்பதுதான் வரலாறு. அதுதான் இங்கே கவனிக்கத்தக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாறுகளையும் நினைவுகளையும் போற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்துகிறோம். அப்படி அதற்கு பிறகு அவர் காக்கிநாடா சென்று கல்லூரியிலே சேர்ந்தது. அதற்கு முன்பு அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் படிக்க விரும்பிய எம்ஏ பிஏ ஆனர்ஸ் பொருளாதாரம் அல்லது பிஏ ஆனர்ஸ் ஆங்கிலம், அவர் விரும்பிய பாடம் பொருளாதாரம் அல்லது ஆங்கிலம் என்று விரும்பி அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறார். அங்கே இடமில்லை என்று சொல்கிறார்கள். நீ இன்ஜினியரிங் வகுப்புக்கு, உன்னுடைய மார்க்குக்கு இன்ஜினியரிங் வகுப்பிலே சேரலாம் என்று சொல்கிறார்கள். இன்ஜினியரிங் வகுப்பும் தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார்கள். பிறகு அரசு கல்லூரியிலே நீ அதற்காக விண்ணப்பித்திருக்கிறார் என்று கேட்கிறார்கள். ஆமாம் என்று சொல்கிறார். சற்று பொறுமையாக இரு என்று சொல்கிறார்கள். அதற்குள் வந்து அரசு கல்லூரி, அரசு என்ஜினியரிங் கல்லூரியிலே அவருக்கு இடம் கிடைத்து விடுகிறது பொறியியல் படிப்பிற்காக. அந்த மகிழ்ச்சியோடு அவர் ஊருக்கு செல்கிறார். ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து விட்டு அவர் போய் கல்லூரியில் சேர வேண்டும். அப்படி போகின்ற பொழுது வேலாயுதம் என்கின்ற ஒருவர், வேலாயுத கவுண்டர் என்கிற ஒருவர், அவர் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர், மற்ற எல்லோரும் மகிழ்ச்சி கொண்டார்களாம். இவர் வந்து திரு விசிகே ஐயா வந்து என்ஜினியரிங் காலேஜில் சேரப்போகிறார், பொறியியல் பட்டம் பெறப்போகிறார் என்று எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். ஆனால் அந்த வேலாயுதம் கவுண்டர் என்பவர் மாற்றம் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய அந்த வீச்சுக்கும் விரிவுக்கும் நீ சேர வேண்டிய கல்வி சட்டக்கல்வி தானே ஒழிய பொறியியல் கல்வி அல்ல. நீ மாற்றம் சட்டம் படித்தாய் என்றால் வானத்து நட்சத்திரமாக நீ மின்னியிருக்க முடியும் என்று அவர் சொன்னாராம். அவர் ஒருவர் தான் நான் பொறியியல் கல்லூரியிலே சேருவதற்காக சற்று வருத்தம் தெரிவித்தார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு பெருமையாக இருக்கிறது. காரணம், குறைந்தது ஒருவராவது சட்டக்கல்லூரியிலே சேர்ந்திருக்கலாம் என்று சொன்னார். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் சட்டக்கல்லூரியில் யாரும் சேர்வதே கிடையாது. எல்லோருமே இன்ஜினியர், டாக்டர், என்ஜினியர் அல்லது வேறு துறைகள். கடைசியாக எல்லா எந்த துறையுமே கிடைக்கவில்லை என்று சொன்னால் சட்டத்துறைக்கு வருவார்கள் என்கின்ற ஒரு நிலைமை எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைகள் இல்லை.
நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டக்கல்லூரிகள், அரசு கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 94, 95, 98 மதிப்பெண் பெற்றவர்களுக்கு தான் அங்கே இடம் கிடைக்கிறது. அதற்கு கீழே மதிப்பெண் கெட்டவர்களுக்கு சட்டக்கல்லூரியில் இடம் கிடையாது. காரணம், அந்த அளவிற்கு சட்டத்துறை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது, சட்டத்துறை ஒரு தவிர்க்க முடியாத துறையாக வளர்ந்திருக்கிறது என்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்திலே 40களிலே வந்து சட்டம் பயில் என்று சொன்னது ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே எனக்கு மகிழ்ச்சி. ஒருவேளை ஐயா விஜிகே அவர்கள் சட்டம் பயின்றிருப்பாரே, ஆனால் அவர் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகளவில் ஒரு மிகப்பெரிய சட்ட மேதையாகவும், உலகத்திலே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கக்கூடும், உச்ச நீதிமன்றத்தை தாண்டி கூட அவர் உயர்ந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு திறமையும் ஆளுமையும் மிக்கவர் வி சி கே ஐயா அவர்கள் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இங்கே இருக்க முடியாது. இங்கே பேசிய பலர் சொன்னார்கள், 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் எங்களுக்கு அவரோடு பழக்கம் இருக்கிறது என்று அவர்கள் இங்கே சொன்னார்கள். நான் ஒரு குரலைத்தான் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது, நமக்கு அப்படி பழக்கம் இல்லையே, நமக்கும் அவருக்கும் எந்த பழக்கமும் இல்லையே, எப்படி என்று. அதிலே ஒரு குரல் நட்பு அதிகாரத்திலே உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்று நட்பு அதிகாரத்திலே திருவள்ளுவர் சொல்கிறார். நட்பு கொள்வதற்கு அவரோடு பழக வேண்டும், நீண்ட நாட்கள் பழக வேண்டும், பேச வேண்டும் என்கிற காரணமெல்லாம் இல்லை. உணர்வும் அவரோட அந்த கருத்தும் உணர்வும் ஒன்றி போய்விட்டது என்று சொன்னால், எவ்வளவு தூர உயரத்தில் இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவரோடு நம்முடைய இதயம் நட்பு கொள்கிறது என்பதற்கு திருவள்ளுவர் சொல்கின்ற விளக்கம் இது நட்பு என்ற அதிகாரத்திலே. அப்படி நான் அவரை விட கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகாலம் இளையவனாக இருந்தாலும் கூட, அவரோடு நான் பழகுவதற்கு வாய்ப்பு பெற்றா விட்டாலும் கூட, அவரை பார்க்கின்ற வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காவிட்டாலும் கூட, ஒத்த கருத்துடைய ஒரு பெருமகனாராக அவர் இருந்திருக்கிறார். கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார், படிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். இளமையிலேயே கல் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொண்டு அவர் உயர்ந்திருக்கிறார். அதோடு நின்றுவிடவில்லை. அவர் படித்த படிப்பு உலகளாவிய அளவிலே இன்றைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருந்தாலும் கூட, அவர் மிகப்பெரிய ஒரு நீரியல் நிபுணர், ஹைட்ராலிக் இன்ஜினியர் என்கிற அளவிலே அவர் ஒரு பெரிய நீரியல் நிபுணர். அவர் கண்டுபிடித்திருக்கு தந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைசாமி மாடல் என்கிற திட்டம் இன்றைக்கு உலகளாவிலே பேசப்படுகின்ற ஒரு திட்டம். அவர் 15 ஆண்டுகள் ஒருவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பணியாற்றி இருக்கிறார். அதுவும் ஒரு பல்கலைக்கழகத்தில் இல்லை, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அதற்கு பிறகு நம்முடைய இங்கே இந்த அண்ணா பல்கலைக்கழகம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உருவாக்கத்திற்கும் பெரும் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்திட்டவர், அடித்தளமிட்டவர், பங்காற்றியவர் விசிகே என்று சொன்னால் அது மிக இல்லை. காரணம், நான் அறிந்தவரை இந்த பல்கலைக்கழக வளாகத்திலே இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள், ஏராளமான கட்டிடங்கள் அவர் காலத்திலே அமைக்கப்பெற்றன, அவர் காலத்திலே திட்டமிட்டு கட்டப்பட்டன என்கின்ற செய்தி குறிப்புகளை எல்லாம் நாம் அறிகிறோம். அதற்கு பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம், அந்த லட்சக்கணக்கான மாணவர்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இக்னோ, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக, அதாவது துணைவேந்தராக அவர் இருந்திருக்கிறார். 15 ஆண்டுகள் அவர் துணைவேந்தராக இருந்திருக்கிறார். 25 ஆண்டுகள் அவருடைய பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். அவர் ஒரு இடத்துல பதிவு செய்கிறார், நான் காலையிலே திரு சகோதரி உலகநாயகி பள்ளியவிடம் கேட்டேன், எத்தனை மணிக்கு நீங்கள் நிகழ்ச்சியை தொடங்குவீர்கள், நான் எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று கேட்டேன். ஐயா சரியாக 10 மணிக்கு துவங்கி விடுவோம், நீங்கள் அதற்குள் வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். நான் 9:55 வந்துவிட்டேன். காரணம், ஒரு பதம் உண்டு நம்முடைய இந்தியன் பஞ்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். நம்முடைய இந்தியன் பஞ்சுவாலிட்டி என்றது நேரம் தவறாக, இந்திய நேரம் தவறாண்மை என்பது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வருவது தான் என்கின்ற ஒரு பழக்கம் உண்டு. ஆனால் விசிகே ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார், 25 ஆண்டுகாலம் நான் பேராசிரியராக இருந்திருக்கிறேன், ஒரு நாள் கூட ஒரு வகுப்பு கூட நான் காலதாமதமாக சென்றதில்லை என்று பதிவு செய்திருக்கிறார். அதே போல் 15 ஆண்டு காலம் ஒரு துணைவேந்தராக இருந்திருக்கிறேன், 3 பல்கலைக்கழகங்களிலே அந்த 15 ஆண்டுகளிலே எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நிகழ்ச்சிக்கு கூட நான் ஒரு நாள் கூட தாமதமாக சென்றதில்லை. சொல்லப்போனால் நான் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளிலே கூட நான் சென்று காத்திருந்து மற்றவர்கள் வந்து பிறகு ஆரம்பித்த கதை தான் இருந்ததே ஒழிய என்னால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதில்லை என்கின்ற விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இவற்றையெல்லாம் எதற்கு நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த அரங்கத்திலே அவருடைய நினைவை போற்றிவிட்டு நாம் கலைந்து விடுவதோடு இது நின்றுவிடக்கூடாது. இந்த அறக்கட்டளை நண்பர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை மிகப்பெரிய நூலாக போட்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து எக்ஸப்ட் என்று சொல்லக்கூடிய சில முக்கியமான பகுதிகளை நீங்கள் எடுத்து
ஒரு மனிதர் எப்படி உயர்ந்திருக்கிறார், எப்படி உயர வேண்டும், சிறு வயதிலே அவர் கொண்டிருந்த கொள்கைகள்லாம் எப்படி, அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அதை நீங்கள் அதிலிருந்து சில பகுதிகளை எடுத்து ஒரு சிறிய நூலாக கொண்டு வாருங்கள். அதை முடிந்தவரை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர்கள், வைஸ் சான்சலர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம், அதே போல் வேறு வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம், உயர்கல்வி மன்றங்களுடைய பொறுப்பாளர்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்திலே குறைந்தபட்சம் ஒரு துணைப்பாட நூலாவது அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை நீங்கள் வைக்க வேண்டும். அது இந்த தலைமுறைக்கு சென்று அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தலைமுறை உணர்ந்து கொள்ளும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன இந்தியா, இந்த முன்னேறிய